நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பக்கம் கோட் சூட் ஒரு பக்கம் வேஷ்டி சட்டை. வில்லேஜ் சிட்டி ரெண்டு மிக்ஸடா இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுத்துக்க படம் வானத்தை போலனே. வானத்தை போல சூப்பர். அந்த கிளிப்பிங்க பார்க்கலாமா? அப்பதா எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பெரிய அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா என்னடா துணி வாங்கி கொடுத்திருக்கிற? வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா? ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்திருக்கியாடா. அப்பதா கண்ணாடி மட்டும் பாருப்போ. ஓகே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? தம்பி யாரு பாணி? நான் தாங்க வானத்தை போல டெய்லர். என்ன பாடு வானத்தை போல படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு? இப்ப போய் டெய்லர்னு சொல்லிட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எங்கிட்ட பண்ணாதீங்க, ஸ்டேஜ்ல போய் பண்ணுங்க. தம்பி என்னுடைய தம்பிங்க ரெண்டு பேர் விஜய் டிவியில் ஜட்ஜ் ஆடிஷனுக்காக போகிறாங்க, அதுக்காக துணி தைக்க சொல்லியிருந்தானே, தைச்சிட்டியாப்பா? இந்த மாதிரி வெள்ளச்சாமி, மூச்சுக்கு 300 தடவை தம்பிங்க தம்பிங்கன்ற இதே தம்பிங்க உன்னை நடு ரோட்டில் நிற்க வைக்க போகிறாங்க. அன்றைக்கி என்ன பண்ண போறியான்னு எனக்கு தெரியல. என்ன வெள்ளச்சாமி ஃபீல் பண்ணுறியா? இல்லைப்பா, நீ எல்லாம் புத்தி சொல்கிற பத்தியா? அதான்ப்பா என்னால் தாங்க முடியாது. எவ்வளோ சொன்னால் திருந்த மாட்டேன். இந்தா தம்பிங்கள கட்டின அழு. டெய்லர்னா டெய்லர் வேலையை மட்டும் பாருங்கப்பா. அப்பத்தா இத போய் தம்பிங்க கிட்ட கொடுத்து நான் போடணும்னு பொழுது கூட்டம். சரி சரி. தம்பி படத்துக்கு உண்டான ரீதா கடிகள் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? தயாரா இருக்கு. சரி. என்ன படத்துக்கு என்ன பாட்டை போட்டுக்கிட்டு இருக்க? இது சூரிய வம்சம்லடா, வானத்து போல. தம்பிங்களா என்ன மன்னிச்சிருங்கப்பா, விஜய் டிவியில ஜட்ஜ் ஆடிஷனுக்காக போனேன்னு சொல்லி அந்த டெய்லர் கிட்ட தைக்க சொன்னேன், அவன் கோர்ட்ல போற ஜட்ஜி ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுத்துட்டான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அண்ணே மன்னிப்பு கேட்கறது, நீங்க பெரிய தப்பு பண்ணல அண்ணே. இப்போ இதானே காமெடி? சரி இங்க வாப்பா. தம்பி விஜய் டிவின்றது ஒரு பெரிய டெலிவிஷன் கம்பெனி, அங்க உன்னை ஜட்ஜா கூப்பிட்டுருக்காங்க. அது காமெடி சொல்லுன்னு கேள்விப்பட்டேன். அங்க போய் எல்லா காமெடியும் நல்லா என்கரேஜ் பண்ணி பேசு. தம்பி என்னால அது முடியாதுப்பா. முடியாது, எழுந்திருப்பா. ஏன்னா மிக மீசியம் லூசா இருக்கு, குனிஞ்சா கீழே விழுந்துருப்பா. எழுந்திருப்பா. ஏ பிரபுதேவா இங்க வாப்பா. அண்ணே அவரை மட்டும் தம்பின்னு கூப்பிட்டு என்ன மட்டும் யானை பிரபுதேவான்னு கூப்பிடுறீங்க? அவனுக்கு லிவிங்ஸ்டர் சார் வாய்ஸ் வரும், அதனால ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே அவன் லிவிங்ஸ்டன் கேரக்டர் பண்ணுறான்னு தெரியும். ஆனால் உனக்கு தான் பிரபுதேவ வாய்ஸே வராதப்பா, அதனால தான் தம்பின்னு சொன்னேன். அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. பரவாயில்ல. என் தம்பிங்க ஜட்ஜி செலக்ஷனுக்கு போயிருக்காங்க, அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்னு தெரியாம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். சூடு தண்ணி வச்சு தரத்தா குடிக்கிறீ? என்ன பார்த்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண, உங்க தம்பிங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் நான் தானே உனக்கு கம்பெனி தரணும். அதுவும் கரெக்ட் தான். வெள்ளச்சாமி டே ஒன்ன தண்டா தேடிட்டு இருந்தேன். ஏண்டா என் தம்பிங்களுக்கு ஜட்ஜி ட்ரெஸ் தைச்சு கொடுறான்னா கோர்ட்ல போடுற ஜட்ஜி ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருக்கே, உனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கும்? இது வானத்தை போல படம், நான் சண்டை போட மாட்டேன்னு தானே இப்படி எல்லாம் பண்ண? இல்ல வெள்ளச்சாமி, நீ ஒண்ணு விஷயம் தெரியுமா உனக்கு? சொல்லு. தம்பிங்க ரெண்டு பேரும் விஜய் டிவியில் செலக்ட் ஆகிடாங்க வெள்ளச்சாமி. நீ ரொம்ப லேட்டுப்பா, எனக்கு அவங்க எஸ்எம்எஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லிட்டாங்களா? ஒரு மெசேஜ் பண்ண போல எனக்கு விஜய் டிவியில் காமெடி கலக்குவது எப்படி இல்லை, சான்ஸ் கட்டுது. நீ செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே பாரு, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, காமெடியில் கலக்குவது எப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையான ப்ரோக்ராமு. அங்கே உன்னை கூப்பிட்டுருக்காங்க, உன் பக்கத்தில் கோவை சர்லா மேடம்லாம் உட்காருவாங்க. உனக்கு சேஃப்டிக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே வாங்கி போட்டு பேசு. அது மட்டும் இல்லை, எல்லா காமெடியனையும் நல்லா வசத்தியாக தூக்கி பேசுப்பா. எங்க ஒரு ரெண்டு வார்த்தை பேசி கேட்டு பார்ப்போம். எல்லோரும் நல்லா பண்ணுங்க,
யாரும் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு வந்து எல்லாம் பண்ணுறாங்க. வந்து எல்லாம் நல்லா வரணும். ஸோ போகும்போதெல்லாம் கார்டு கொடுத்துருப்போம். நான் வந்து உங்களை படத்தில் எதாவது யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் மைக் எடுத்து பேசு, ஓகேவா? தம்பி பிரபுதேவா பாப்பா சரிதான், நான் தான் உன்னை மத சீன்லேயே பிரபுதேவான்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் இப்போ ஆடிக்கிட்டு? நானும் கேள்விப்பட்டேன், மீண்டும் பிரபுதேவான்னு ஏதோ டான்ஸ் ஷோ வருதாம, அதில் செலக்ட் ஆகிட்டேன்னு. ரொம்ப சந்தோஷம். இங்கே பார், அவனை மாதிரி நீயும் பெரிய ஆளாக வரணும். போ. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே வரட்டுமாண்ணே? தம்பி இதில் நீ என்னப்பா கெட்டப் பண்ணுற? என்னை பார்த்தா தெரியலன்னா நான் தான் விஜயகாந்த் கேரக்டர் பண்ணுறேன். என்னப்பா அது, நான் விஜயகாந்த் பண்ணுறதையே ஏற்றுக்க மாட்டாங்க, உன்னை எப்படிப்பா ஏற்றுப்பாங்க? அண்ணா அப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் விஜயகாந்த் வாய்ஸ் நல்லாவே பண்ணுவேன். தம்பி வாய்ஸ் விடுப்பா, அதுக்குண்டான சைஸ் இல்லையப்பா. அண்ணா அதை விடுங்கண்ணே, நானே சோகத்தில் இருக்கேன், ஏன்னா இப்படி பேசுறீங்க? எதுக்குப்பா சோகம்? அண்ணா நம்ம நடு தம்பிக்கு காமெடியில் கலக்குவது எப்படி இல்லை, சான்ஸ் கிடைச்சிருச்சு. சின்ன தம்பிக்கு உங்களில் யார் அடுத்த பிரபுதேவால சான்ஸ் கிடைச்சிருச்சு. அதனால ஊர்ல இருக்கவங்கலாம் என்ன கேவலமா பேசுறாங்கண்ணே. தம்பி கவலைப்படாத, அவங்க எல்லாம் 4 பேருக்கு தீர்ப்பு மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனா சமையல் செய்யற நீ 40 பேருக்கு சாப்பாடு போடுறத பெருமையா நினை. அது மட்டும் இல்லண்ணா, நம்ம தம்பிங்க 2 பேரும் படிச்சதால அவங்களுக்கு வேலை கேரண்டி, ஆனா எனக்கு மட்டும் கடைசி வரைக்கும் இந்த ஜல்லி கேரண்டியான. இதைத்தான் அப்படி மறைச்சு வச்சிருந்தியா? இங்கே பாரு தம்பி, என்னடா சமையல்காரன் கேவலமாக நினைக்காத. விஜய் டிவியில் சமையல் கிச்சன் கில்லாடிகள்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதில் நம்ம சொப்பு தாமுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாரு. ஆனால் அவர் சொப்பு தாமு இல்லை, செப்பு தாமு. தம்பி அண்ணன் தப்பா சொன்னா கூட தம்பி நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிற பத்தியா, அதுதான்ப்பா ரத்த பாசம். அப்பதான் தம்பி இரும்பிட்டு இருக்கான்ல, கசாயம் கொடு. அது ஒண்ணும் இல்ல, அவன் விஜயகாந்த் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றானாமா. எவ்வளவு பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க அத்தா. தம்பி நீ இப்போ வரணும். ஓகேப்பா. வெள்ளச்சாமி பாப்பா, உன்னை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. வெள்ளச்சாமி என்ன விஷயம்ப்பா? ஏதோ எப்படியோ கஷ்டப்பட்டு கரை சேர்த்து 3 தம்பளையும் கரை சேர்த்துட்ட, ஆனா நீ என்னப்பா ஆக போற? என் தம்பிங்களை கூப்பிடுப்பா. என் 3 தம்பிகளையும் ஜட்ஜ் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் அண்ணன்ற போஸ்ட்ல இருந்து நான் ரிட்டையர்ட் ஆக போறேன்பா. நான் வரேன். அண்ணே நீங்க மட்டும் எங்களை விட்டு போலாம், காக்காத்து நடுவில் தூக்கி போட்டுவேன். அண்ணே நீ மட்டும் என்னை விட்டு போனா கையெழுத்து காக்காய்க்கு போட்டுருவேன். அண்ணே நீ மட்டும் எங்களை விட்டு போயினா காலை வெட்டி காலால போட்டுருவேன். என்னப்பா அது, ஒரு அண்ணனுக்காக நீங்க இதெல்லாம் விட்டும்போது உங்க அண்ணன் உங்களுக்காக உன்னை வெட்ட போறேன். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னா இந்த சோக சீனிய வெட்ட போறேன். பாட்ட போடுங்கப்பா. உங்கள் வீட்டில் எல்லாளும் காத்திசை, உங்கள் நிலவில் எங்கள் வீட்டில் எல்லாளும் காத்திசை, உங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேதிசை. என்டையர் டீமே ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. உண்மையிலே அப்படியே லிவிங்ஸ்டன் சார் அப்படியே ஸ்டேஜில் ஜெராக்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. சார் சொல்லுங்க சார், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரியலி ஒண்டர்ஃபுல்ங்க, ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். அக்கா சொல்லுங்க. லிவிங்ஸ்டன் சாரோடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனிசேகர் ரொம்ப அருமையாக பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓவரால் வந்து இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ.